வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. விளக்கு கண்காட்சி தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா சிறப்பு விருந்தினர்கள் நிறையா பேர் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ் எல்லாம் வெளியூர்லேருந்து பார்க்கக்கூடியவங்க, ரொம்ப ஆசையாக கேட்குறீங்க எனக்கு எல்லா விளக்கையும் நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வெளியூரில் இருந்தும் நம்மளுடைய விளக்கு கண்காட்சிக்கு வர்றாங்க. பெங்களூர்லேருந்து, கடலூர்லேருந்து, சிதம்பரத்துலேருந்து, சேலம், ஈரோடு, இங்கேருந்தெல்லாம் கூட நம்மளுடைய விளக்கு கடைக்கு இந்த கண்காட்சி எப்படியாவது பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். விளக்கு கடையில் கண்காட்சியில் முத முதல்ல வச்சுருக்கிறது அஷ்டலக்ஷ்மி விளக்கு. அதுக்கு ஒரு தனி பதிவே போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அழகாக யானை தன்னோட துதிக்கையில் அஞ்சு முக விளக்கை தூக்கி பிடிச்சிட்ருக்கிற மாதிரியான விளக்கு வச்சுருக்கிறோம். அப்படியே நம்மளுடைய கர்ப்பகிரகத்துக்குள்ளே வர்றோம் அப்படின்னா ஆறு அடி உயரத்தில் ரொம்பவே பிரம்மாண்டமான ஏழு அடுக்கு விளக்கை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ஏழு அடுக்கு விளக்கு. நான் பக்கத்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு ஹைட்டையுமே கம்பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இது கோவிலுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கு கேட்குறாங்க. அடுத்ததாக கர்ப்பகிரகத்துக்குள்ள நம்ம பார்க்க இருக்கிறது அஷ்டோத்திரம். விநாயகர் அஷ்டோத்திரம் ஒரு பக்கமும், லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ஒரு பக்கமும் வச்சுருக்கிறோம். அடுத்ததாக இருக்கிறது நாச்சியார் கோவில் விளக்குலேயே அஞ்சடி குத்து விளக்கு. அஞ்சடி விளக்கு வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறோம். எப்பவும் போல் நடராஜர் கிட்ட இந்த வாட்டி எப்பவும் விநாயகர் வச்சுருப்போம். இந்த வாட்டி அழகாக லக்ஷ்மியை வச்சுருக்கிறோம். இந்த லக்ஷ்மியுமே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்காங்க. ஒரு பக்கம் காலெல்லாம் தொங்க விட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. இதுவுமே 5.5 அடி குத்து விளக்கு. அடுத்ததாக நடராஜர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாவை விளக்கு. 2.5 அடி உயரத்தில் ஒரு பாவை விளக்கும், 1.5 அடி உயரத்தில் ஒரு பாவை விளக்கும் வச்சுருக்கிறோம். 1.25 அடி உயரத்தில் ஒரு 2 பாவை விளக்கும் வச்சுருக்குறோம். ரொம்பவே அழகாக இந்த பாவை விளக்கு வந்து இருக்குது. அது மாதிரி விளக்கு கண்காட்சியில், விளக்கு கண்காட்சிக்குன்னு ஸ்பெஷலாக வர வைக்கப்பட்ட விளக்குகளில் இந்த வாசக்கால் மாலை விளக்குமே வந்து ஸ்பெஷலாக வர வச்சோம். ஏன்னா இந்த விளக்கு நம்மளுடைய விளக்கு கடையில் இல்லாமல் இருந்தது, கஸ்டமர்ஸும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த விளக்கை வர வச்சோம். விளக்கு கண்காட்சிக்குன்னே வர வச்ச விளக்குகளில் இந்த விளக்கும் ஒரு விளக்கு. அடுத்ததா அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா அலாவுதீன் விளக்கு. அதுவுமே விளக்கு கண்காட்சி வரும்போது இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வர வச்சது. அதுவுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. அது தவிர மேலே ஹேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு தனி பதிவாகவே போடணும். ஹேங்கிங் லேம்ப் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. வந்து பார்த்து நம்மளாவே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக அதை ஹேங் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம வீட்டில் என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கிற மாதிரி நிறையவே வந்திருக்கு. இந்த விளக்கு கண்காட்சிக்காகவே நிறையாவும் வர வச்சோம். அடுத்ததா அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா விளக்கு கண்காட்சியில் இந்த பக்கம் நம்ம வெளியில் வந்த உடனே ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்க இருக்கிறது புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண காமாட்சி விளக்கு, அப்புறமா வராகி அம்மன் விளக்கு, அதுலேயே இன்னொரு விளக்கு. இந்த விளக்கும் எந்த பதிவுலையும் காட்டலை, ஸோ அதனால் தனியாக எடுத்து காட்டுறேன். ஏக தீபம், இதுலேயும் வந்து விநாயகரும் லக்ஷ்மியும் வச்சு இது வந்து நல்லா ஹெவியாகவும் இருக்குது. ரொம்ப அழகாக ஹெவியாக இருக்கக்கூடிய ஏக தீபம். அது மாதிரி எப்போவுமே நம்மளுடைய விளக்கு கடையோட ஸ்பெஷலான ஐஸ்வர்ய காமாட்சி, ஐஸ்வர்ய அங்காளம்மன், அது மாதிரி ஆன்டிக்கில் விநாயகர், அப்புறம் கந்தசஷ்டிக்காக செய்யப்பட்ட ஓம் விளக்கு, இப்படி ஏகப்பட்ட விளக்கு உள்ளே வந்த உடனே பார்க்கலாம். அது தவிர வால் ஹேங்கிங் விளக்கும் இதில் வந்து நாங்கள் வந்து நிறையா டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். அடுத்ததா அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய கஜலட்சுமி விளக்கு. கஜலட்சுமி விளக்குக்கு ஒரு டேபிள் கொடுத்து மேலே வச்சுருக்குறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 12.5-13 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய கஜலட்சுமி விளக்கு. நல்ல பெருசு. இதுவுமே நம்மளுடைய
விளக்கு கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அடுத்த ரோ அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விளக்கு, விநாயகர் விளக்கு தான் இங்கே வந்து முத முதல்ல வச்சுருக்குறோம். அப்படியே நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம், ஏன்னா எல்லாத்துலேயும் நான் ரொம்ப டீட்டெயிலாக காட்டலை. பட் இது எல்லாம் நான் உங்களுக்கு தனித்தனியாகவும் வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் வந்து படிவிளக்குலேயே நம்ம தசாவதாரம் படிவிளக்கு பண்ணலாம், பண்ணி கொடுத்துருக்கோம். இதை விட பெரிய விளக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். படிவிளக்கில் நம்ம இதை கொடுக்க முடியுன்றதுக்காக அதையுமே வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அடுத்ததாக அன்னம் விளக்கு, அன்னம்லேயும் ஆன்டிக் அன்னம் விளக்கு அது மாதிரி இந்த விளக்கெல்லாம் இப்போ புதுசாக விளக்கு கண்காட்சிக்குனே வர வச்ச விளக்கு தான். அது மாதிரி அஷ்டலக்ஷ்மியில் மீடியம் சைஸ் விளக்கு, இதை விட சின்ன விளக்குமே நம்ம பண்ணணும். பட் இப்போ மீடியம் சைஸ் விளக்கை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அப்படியே பிரதோஷ நாயகர் விளக்கு, அன்னம் விளக்குலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸு, அஞ்சு முகத்தில், ஏழு முகத்தில், ஆறு முகத்தில் இப்படியெல்லாம் கூட அன்னம் விளக்கு இருக்குது. இந்த விளக்குலாம் ஆறு முகம்தான், ஆறு முகம் இருக்கிற மாதிரி அன்னம் விளக்கு. இது எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான விளக்குகள். அது மாதிரி ஒம்பது முகம் இருக்கக்கூடிய விளக்குமே இந்த விளக்கு கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். மாதிரி விநாயகர் விளக்கு, இந்த விளக்கு பார்த்துட்டு சிங்கப்பூர்லேருந்து ஒரு கஸ்டமர், ஒரே கஸ்டமர் 20 விளக்கு ஆர்டர் பண்ணாங்க தீபாவளிக்கு வந்து. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதுதான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது கிளை விளக்குலேயே சின்ன விளக்கு. கிளை விளக்கு அழகாக டேபிள் மேலே வச்சுருக்கிறதுனால இது நல்லாவே பிரம்மாண்டமாக அழகாக தெரியுது. கிளை விளக்குலேயே இது வந்து 30 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய கிளை விளக்கை தான் நம்ம இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அது மாதிரி வழக்கம் போல் வராகியம்மனுக்கு தனி செக்ஷனே கொடுத்துட்டோம், அந்த செக்ஷன் முழுக்க வராகியம்மன் விளக்கு. ஏன்னா வாராகியம்மன் தான் நம்மளுடைய விளக்கு கடையோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா வாராகியம்மன் விளக்கு தான். அடுத்த ரோவில் நம்ம பார்க்க இருக்கிறது பாவை விளக்கு. பாவை விளக்குலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்குறோம். யானை விளக்கு, யானை மேல் பாவை விளக்கு, இது எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாக இருக்கும். துர்கையம்மன் விளக்கு, பாவை விளக்கில் எவ்வளோ வெரைட்டி இருக்குன்றதுக்காக இதை காமிச்சிருக்கிறோம். இதை விட சின்ன சைஸும் இருக்கு, அது வந்து வேற ரோல அடுக்கியிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கறது கிளி அஷ்டோத்திரம். கிளி அஷ்டோத்திரம் நம்ம கர்ப்ப கிரகத்தில் லக்ஷ்மியும் விநாயகரும் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே கிளி அஷ்டோத்திரம் 108 விளக்கு தான் கிளி அஷ்டோத்திரம்னு சொல்லுவோம். அடுத்து சங்கு சக்கரத்துக்குனே ஒரு செக்ஷனே ஒதுக்கியிருக்கிறோம், சங்கு சக்கர விளக்குகளில் ஒரு செக்ஷனே ஒதுக்கியிருக்கிறோம். அதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றது தான் இதோடது அழகாக வந்து அதையுமே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். சங்கு சக்கர விளக்கு, அது மாதிரி சங்கு விளக்கு, இந்த விளக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, ஏற்றுறதுக்கும் சரி, ரொம்ப அழகாக இருக்கும். அது எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அது தவிர ஏழு முக விளக்குக்கு தனி ரோவே கொடுத்துருக்குறோம். அது மாதிரி நாச்சியார் கோவில் விளக்குக்கு, நாச்சியார் கோவிலில் ஏழு முக விளக்குக்கும் தனி செக்ஷனே கொடுத்துருக்குறோம். நிறைய விளக்குகள் வந்து மக்கள் வந்து வாங்கணும்னு நினச்சவங்க எல்லாம் இப்போ வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி, அதாவது ஒரு பேனா உயரத்துலேருந்து ஒரு ஆள் உயரத்துக்கு மேலேயே வந்து நம்ம குத்து விளக்கை காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இந்த விளக்கு கண்காட்சியில். இது எல்லாமே கிஃப்ட்டுக்காக, அது மாதிரி சின்னதாக எனக்கு இருந்தால் போதும் குத்து விளக்கு அந்த மாதிரி கேட்குறவங்களுக்காக இந்த ரோவில் ஃபுல்லாக இந்த ரோ முழுக்க முழுக்க குத்து விளக்கு, சின்ன சின்ன குத்து விளக்கு வச்சு காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அது மாதிரி இங்கே வந்து குட்டி குட்டி விளக்கில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, பட்ஜெட் ஓரியண்டடாக வாங்கக்கூடிய விளக்குகள், மாதிரி கிஃப்ட்டுக்காக வாங்கக்கூடியது. நிறைய பேர் 60 கல்யாணத்துக்கு, அது மாதிரி அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக விளக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து 200-300 பீஸ் எல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விளக்குகள், அது மாதிரி கார்ப்பரேட் கிஃப்டாக இந்த வாட்டி நிறையா கொடுத்தோம். கிறிஸ்டல் லேம்ப்பு, கிளாஸ் லேம்ப்புலாம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கிஃப்டாக நாங்கள் நிறையவே கொடுத்தோம். இந்த விளக்கெல்லாம் 400 விளக்குக்கு மேலே ஒரு கம்பெனியில் வாங்கினாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், ஸோ வந்தால் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையவே விளக்குகளை இந்த ரோவில் வந்து சின்ன சின்ன விளக்குகளை
நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதுமாதிரி வழக்கம் போல் காமாட்சி அம்மனுக்கு தனி செக்ஷன், காமாட்சி விளக்குக்கு தனி செக்ஷனே கொடுத்துருக்குறோம். அதுலேயுமே இப்போ நியூவாக வந்து விளக்கு கண்காட்சியில் நிறையா வந்து கிறிஸ்டியன் நண்பர்களும் கேட்டு வர்றதுனால அவங்களுக்காக கிராஸ் விளக்கு, இதுலேயுமே இன்னொரு சைஸுமே இருக்குது, ரொம்ப அழகாக கிராஸ் போட்டு மேரி மாதா போட்டெல்லாம் விளக்குகள் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி விளக்கு கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்காகவும் இதில் வந்து விளக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த விளக்கு கண்காட்சியில் தான் மூகாம்பிகை விளக்கு சின்ன சைஸ்லேயுமே கொண்டு வந்தோம். ஸோ அதுவுமே நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வெளியூர்லேருந்தெல்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. அது மாதிரி இந்த செக்ஷன் உங்களுக்கு தெரியும், எப்போதுமே குத்து விளக்குக்காக வச்சுருக்கிறது. ஸோ அதை இன்னுமே பிரம்மாண்டமாக நிறையவே வந்து கலெக்ஷன் கொண்டு வந்து அடுக்கணும். ஆல்ரெடி இருந்த கிளை விளக்கு போனதுனால நடுவில் கொஞ்ச நாள் இந்த கிளை விளக்கை காமிக்காமல் இருந்தோம். இந்த கிளை விளக்கு இப்போ புதுசாக திரும்ப வர வச்சோம். ஏன்னா கரெக்டாக எக்ஸிபிஷனுக்கு முதல் நாள் இந்த விளக்கு வந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க அடுத்து நம்மளுக்கு இந்த இடம் காலியாக இருக்கேன்னு சொல்லி இம்மிடியேட்டாக கிளை விளக்குமே இங்கே வர வச்சிட்டோம். இது 4.25 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கிளை விளக்கு. அடுத்ததாக இந்த ரோ முழுக்க எப்போவுமே ஆன்டி கலெக்ஷன் தான் அடுக்கியிருப்போம். ஸோ அதுவுமே இந்த ரோ முழுக்க நாங்கள் வந்து காமிச்சிருக்கிறோம். அவ்வளவுமே ஆன்டி கலெக்ஷன் வந்தால் பார்த்தா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி அவ்வளோத்தையுமே காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறோம். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டாக, ஏன்னா இது ஒன்று ஒன்று போட்டோன்னா இந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிளாக நான் காமிச்சாலே அதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் வெளியூரில் இருக்கிற நீங்களும் இதையெல்லாம் பார்க்கணும். ஒன்று ஒன்று ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதாக கூட இருக்கலாம், சரி உங்களுக்கு போர் அடிக்கூடாது, ஆனால் விளக்கு கண்காட்சியை நீங்கள் ஓவரால் பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை மாதிரி நல்ல பதிவுகளோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.